Hi friends, welcome to SES Tech. Please subscribe our channel. Hi friends, 2023-க்கான திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி உங்களுடைய நேம் அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுடைய மொபைல் மூலமாக நீங்கள் உங்கள் ஊருக்கான வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அது எப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய கூகுள் சர்ச்சில் election.tn.gov.in அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். வெல்கம் டு த வெப்சைட் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவ்யூ 2023 இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரோல் 2023 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரோல் இங்கிலீஷ் ஃபார் சென்னை ஓன்லி 2023 இருக்குது பாருங்கள். நீங்கள் சென்னையாக இருந்தால் அந்த கீழே இருக்க ஆப்ஷனை, சென்னை ஓன்லி இருக்க ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லோரும் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை அது செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்க, நீங்கள் செலக்ட் பண்ண மாவட்டத்தில் இருக்க ஊரெலாம் காமிக்கும். அதில் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க கேப்சா கோடை வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் கீழே இருக்க கேப்சா கோடை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு கேட்கும். PDF வந்து ஓப்பன் அப்படின்றத கேட்கும். நீங்கள் ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் கிளிக் பண்ணவுடனே PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகிட்டு PDFல ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கும். நீங்கள் PDFல ஓப்பன் பண்ண ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணவுடனே உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் ஓப்பன் ஆகும். வாக்காளர் பட்டியல் 2023 S22 தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அது உங்களுடைய ஊர் என்ன ஊரோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி, அதாவது வந்து உங்கள் ஊரில் வாக்குச்சாவடி எங்கே இருக்க அப்படின்ற அந்த ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தோன்னா உங்கள் ஊரில் இருக்க வாக்காளர் பட்டியலோடைய நேம் எல்லாமே இங்கே இருக்கும். அதில் உங்களுடைய பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் இருக்கா, உங்கள் அப்பா அம்மா நேம் இருக்கா அப்படின்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.